தமிழின் தாரை மாநகரில் மக்களின் நம்பிக்கையும் பேராதரவுடன் 5000-க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் வீட்டு மனைகள், 16-க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ், இப்படி ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகளில் தமிழகம் முழுவதும் கால் பதித்துக் கொண்டிருக்கும் நாணயமான நிறுவனம். ஒரு சொந்த வீடு என்பது உங்கள் கனவே. ஒரு பந்தமோடு தருவோம் உங்கள் மனைவி. மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 121 நியூ ஹவுசிங் யூனிட், நியர் பஸ் ஸ்டாண்ட், பைபாஸ் ரோட், தாராபுரம். இந்த ஃபீல்டில் 20 வருஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நியூவா வந்து இந்த ஃபீல்டில் வரணும், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பிசினஸ்ல வரணும் அப்படின்னா என்ன ஐடியா? தனியாக வீடு கட்டிடுறீங்க, உங்கள் ஃபேமிலி வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் ஜாபுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ போகும்போது சேஃப்டி கம்மியாக இருக்கு. அப்போ அம்யூனிட்டிஸோட ஏன் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டுக்கு கிணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 தூரம். நீங்கள் டெய்லியும் போகிறீங்க, அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறீங்க, கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கு ஊற்றுறீங்க. ஸோ டெய்லி போகிறீங்க, கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறீங்க, உங்கள் கொண்டாந்து வீட்டுக்கு ஊற்றுறீங்க. ஸோ இது வந்து ஏங்கிற நண்பர் செய்கிற வேலை. பி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி போவார், தண்ணி அவருக்கு தேவையானது எடுப்பார், வீட்டுக்கு கொண்டாந்து ஊற்றிட்டு மிச்ச நேரத்தை என்ன பண்ணுவார், அந்த கிணத்துலேருந்து பைப் லைன் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ ஒரு கார்பரேட் ஏரியா பில்டப் ஏரியாக்குள்ள வித்தியாசம் தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60x40 இருக்குது, 50x35 இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாட்டோட ஏரியா. ஸோ இப்போ 60x40 பிளாட்டில் நீங்கள் பில்டப் ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டிங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 30 இல்லைன்னா 32 இல்லைன்னா 28 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 30x50, 30x40, 22x40. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்டிங் கட்டுவீங்க. உங்கள் பிளான் வந்து ஆர்கிடெக்ட் என்ன கொடுக்குறாரோ, இன்ஜினியர் என்ன கொடுக்குறாரோ, அதுதான் இப்போ ஒரு 2 பெட்ரூமு, ஒரு கால், ஒரு கிச்சனு, ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்டப் ஏரியாக்குள்ளே வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு, போரு, மோட்டரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்பரேட் ஏரியாக்குள்ள வரும். வீட்டோட காலி இடம்ங்கிறது, அதாவது நம்ம வீட்டுக்கு பெறவாடி ஒரு 2 கேப்பாவது இருக்கணும், வீட்டுக்கு மேவர் சைடு ஒரு 3 கேப்பு 2 கேப் இருக்கணும், வீட்டுக்கு கிளவர் சைடு மிச்சம் இருக்கிற லேண்டு வந்து நம்ம எவ்வளோ இருக்குதோ ஒரு 4-5 இருக்குது விடணும். அந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு துணி துவைக்கிற கல் இந்த மாதிரி போடக்கூடிய ஏரியா, ஸோ அவுட்ரு பாத்ரூம் கட்டக்கூடிய ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்டப் ஏரியாவுக்கு கார்பரேட் ஏரியாவுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அந்த பிளாட்டில் நீங்கள் பில்டிங் மேலே ஏறி அவுட்ரு டு அவுட்ரு அளந்தீங்கன்னா அது பில்டப் ஏரியா, மிச்சம் சுற்றி வர காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற காலி இடமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்பரேட் ஏரியா. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி, நீங்கள் ஒரு என்ஆர்ஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்கும்போது நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ரெண்ட் வரும், அது இஎம்ஐ கட்டிட்டு வரும், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மிச்சமாயிரு. ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லோன் போட முடியாது, நீங்கள் அதை ரெடி பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ அங்கே என்ன மார்க்கெட் போயிட்டுருக்குதோ அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். நீங்கள் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேண்டுக்கு போகலாம். இல்லை நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுங்க சார், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லோன் போடணும், அதை நான் வந்து என் வீட்டை சொந்தமாக ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைனான்ஸு இதை பொறுத்து நீங்கள் ரெண்டில் எதை பண்ணலாம்னு பண்ணலாம். வசிக்கிறதா, எல்லா வீடுமே வசிக்கிறதா, அமௌண்ட்டியோட சேர்த்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம். ஸோ தனியாக வீடு வாங்கினா சேஃப்டி குறைவு. ஒரு கேட்டேட் கம்யூனிட்டியில் ஒரு 24 hour செக்யூரிட்டி, ஸ்விம்மிங் பூலு, கிளப் ஹவுஸு, ஹெல்த் கிளப்பு, அங்கே சிறுவர் பூங்கா, 24 hours சிசிடிவி கண்காணிப்பு வசதி உள்ள கேமரா வசதி, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் அதனோட விலையும் ஏறக்கூடிய இட, சீக்கிரம் மக்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஏரியாவே மாதிரி. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பிளாட்டில் வாங்குறீங்க, நீங்கள் மட்டும் ஒரு தனியாக வீடு கட்டிடுறீங்க, உங்கள் ஃபேமிலியை வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் ஜாபுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ போகும்போது சேஃப்டி கம்மியாக இருக்குது. அப்போது அம்யூனிட்டிஸோட ஏன் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்போ சோசியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு, அங்கே நிறைய பேர்த்து கூட பழகிறதுக்கு, நிறைய வாக்கிங் ட்ராக்லாம் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோடு இருக்கிற இடத்துல, விலை கம்மியாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் அம்யூனிட்டிஸோடு இருக்கிற இடத்த வாங்குறத பெஸ்ட்டு.
நான் சொல்ல முடியும். தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஒரு கேட்டு எடுக்க கம்யூனிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வீடு வாங்குறத விட கம்மியான ரேட்டுக்கு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கேட்டு எடுக்க கம்யூனிட்டி அம்யூனிட்டிஸோட குளம் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டல் ஹவுஸில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஓன் ஹவுஸ் வாங்கணும் நிறையா வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபாதர் மதரே அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இது வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு அடி பைப் இருக்குது, ஸோ அந்த இல்லை அடி பைப் இல்லை ஒரு கிணறு இருக்குது உங்கள் வீட்டுக்கு, கிணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 அடி தூரம். நீங்கள் டெய்லியும் போகிறீங்க, அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறீங்க, கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு ஊற்றுறீங்க. ஸோ டெய்லி போகிறீங்க, கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறீங்க, உங்கள் கொண்டாந்து வீட்டுக்கு ஊற்றுறீங்க. ஸோ இது வந்து ஏங்கிற நண்பர் செய்கிற வேலை. பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி போவார், தண்ணி அவருக்கு தேவையானது எடுப்பார், வீட்டுக்கு கொண்டாந்து ஊற்றிட்டு மிச்ச நேரத்தை என்ன பண்ணுவார், அந்த கிணத்துலேருந்து பைப் லைன் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இயர் அப்படிங்கும்போது பைப் லைன் போட்டு முடிச்சிருவார். ஆனால் இப்போ என்ன, அங்கே ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணிட்டாரு, இங்கே வீட்டிலேருந்தே சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு, வீட்டுக்கு தண்ணி வருது. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க, டெய்லி கிணத்துக்கு போகிறீங்க, தண்ணி எடுக்கிறீங்க, வர்றீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் வருது, நீங்கள் இன்றைக்கி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. நீங்கள் வீடு செலவு வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு, வருமானம் குறைஞ்சி வச்சும்போது அப்போ நீங்கள் வாடகை வீட்டு விட்டு துரத்தப்படுவீங்க. ஸோ அதுக்கு தான் ஓன் வீடு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது அந்த பியோட வேலை தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்து சுவிட்ச போட்டால் தண்ணி வருதா, எந்த காலத்துலேயும் தண்ணி வந்துட்டு இருக்குமா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓன் வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு உள்ள வித்தியாசம். ஏன் அந்த வாடகை பணத்தையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு லோனை போட்டு அது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சொந்த வீடாக மாறிடு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கணுங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய அசட்டாக மாறும், பெரிய ஒரு சௌகரியமாக மாறும். இதே வாடகை வீட்டில் இருந்தால் திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டோனர் வருவார், பெயிண்ட் என்ன இப்படி கிரிக்கிங்கிறார், பாத்ரூம் ஏன் க்ளீன் பண்ணலீங்க அப்படிம்பாங்கிற, முன்னாடி என்ன கசகசன் இருக்குதுங்கம்பாங்க, ஏன் கூட்டலிங்கம்பாங்க, ஒரு சட்டன் நிம்மதியே இருக்காது. நீங்கள் வீட்டில் விட்டு போட்டு பிஸ்னஸ் போயிடுவீங்க, ஒய்ஃபுக்கு நிம்மதி இருக்காது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி இருக்குது. அதே சுதந்திரமாக உங்கள் ஓன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சுதந்திர வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஓன் வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லார் மக்களும். பில்டராக அந்த கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி விலை கம்மியாக கொடுக்குறீங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறீங்க, இவ்வளோ குவாலிட்டியும் கொடுக்குறீங்க, எங்களால் முடியலையே அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்டிங்கில் பெரிய லாபமே இல்லை, ஒரு 5% கூட இருக்காது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொமோட்டர் தானே, நான் ஒரு 10 ஏக்கரா பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 10 ஏக்கராவில் ஒரு 3 ஏக்கரா ரோடு பார்க் ஏரியா போயிடும், மிச்சம் 700 சென்ட் எங்கள் கை கிடைக்கும். இப்போ நார்மலாக நாங்கள் அந்த சைட்டு சேல்ஸ் பண்ண அப்படின்னா ஒரு 2-2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்கிறோம் நீங்கள். ஸோ அதுதான் மார்க்கெட்டு. அங்கேயே வந்து ஒரு 20 வீட்டை நாங்கள் ஓனாக கட்டுறோம் அப்படின்னா 700 சென்ட்னு வச்சுக்கோங்க, 3 லட்சத்துக்கு விற்கிற இடம் வந்து 4 லட்சம் ஆகி போயிடும். அப்போ எங்களுக்கு என்னாச்சு, 700 சென்ட்டுக்கு 1 லட்சம் போட்டால் 7 கோடி ஆச்சா? ஸோ அந்த 7 கோடி வந்து அசலுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டியாகவும் தரமாகவும் மற்றவங்கள விட வந்து விலை கம்மியாகவும் கொடுக்க முடியுது. அது இல்லாமல் எல்லா மெட்டீரியல் வந்து நாங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீடு நீங்கள் கட்டி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இடத்தோட விலை முக்கியம், நீங்கள் ஒரு பில்டிங் கட்டினா அந்த பில்டிங்கில் ஒரு ப்ராஃபிட் முக்கியம், நீங்கள் அங்கே ஒவ்வொன்றுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதும் முக்கியம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்னா கார்பரேட் மாதிரி அங்கே இருப்பாங்க ஆளுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க ஒரு 100 பேர் 200 பேர் தங்கியிருப்பாங்க, கார்பெண்டரும் தங்கியிருப்பாங்க, எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாமே தங்க வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து நல்லா வெளியூர் ஆட்களை வச்சு நீட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு சைட்டு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறப்போ எங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து எங்களுக்கு லாபமே வேண்டியதில்லை, எங்களுக்கு வீடு அசல் ரேட்டு கொடுத்த போகுது. ஏன்னா லேண்டோட வேல்யூ கூடிடும். நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொமோட்டரை சேஞ்ச் ஆகணும், இல்லை அப்படின்னா விலை கம்மியான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், தரமாகவும் கொடுக்கணும், விலை கம்மியாகவும் கொடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லாபம் இல்லாமல் கொடுக்குறோம், அதனால் உங்களுக்கு அது வந்து விலை கம்மியாக கொடுக்குற மாதிரி தெரியுது. எங்களுக்கு இடத்துல லாபம் வந்தால் போகுது, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் போகுது, வீட்டில் வந்து பெரிய லாபமே கிடையாது. ஒரு நீங்கள் எல்லாம் வந்து கஸ்டமர் புக் பண்ணால் தான் வீடு கட்ட முடியும், நாங்கள் அப்படி இல்லவே. நாங்கள் எடுத்ததுமே ஸ்டார்டிங்கில் 20 வீடு 30 வீடு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு முன்ன பின்னாகு எதையும் தாங்குற இது வந்து சக்தி வந்து ஒரு ப்ரொமோட்டருக்கு உண்டு. அந்த வீடே விற்கலினாலும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தியாது. அதனால் நீங்களே ஒரு வீடு 2 வீடு கட்டிட்டு அது விற்கலின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாரு. அதனால் வந்து நீங்கள் கஸ்டமரை புக் பண்ணிவிட்டு அவங்க என்ன தரம் கேட்குறாங்களோ அதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி நியூவாக வந்து இந்த ஃபீல்டில் வரணும்,
யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸில் வரணும் அப்படின்னா என்ன ஐடியா சாரோட கருத்துக்கள்னு கேட்குறீங்க. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டில் வந்து எந்த இடம் எங்கே என்ன மார்க்கெட்டு விலைக்கு விற்கிறாங்க, என்ன மார்க்கெட் விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல சர்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மக்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும். டெய்லி வந்து ஒரு சேல் பண்ணுற ஒரு 20 நபர்களை சந்திக்கணும், பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு 100 நபர்களை சந்திக்கணும். இல்லைன்னா அவங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட செல்லில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இந்த ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, வெறும் காலி லேண்டு ஓனர்ஸ் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் மார்க்கெட்டு என்னென்ன விலைக்கு போயிட்டுருக்குது. ஸோ அப்போ நம்ம விசாரிக்கிறப்ப இந்த மார்க்கெட் வந்து இந்த விலை இங்கே விற்கிற விலையிலோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நிறைய கேதர் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு ஃபீல்டு ஒர்க்கு, நீங்கள் வந்து எவ்வளோ நபர்களை வந்து நீங்கள் டெய்லி வந்து விற்கிறவங்களை தொடர்பு கொள்கிறீங்க, வாங்குறவங்களை தொடர்பு கொள்கிறீங்க, அப்போ எங்கே விலை கம்மியாக கிடைக்குது, எங்கே விலை எச்சா எதிர்பார்க்குறாங்க, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எதிர்பார்க்குற விலையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சினாலே, சரி இவர் வந்து 20 லட்சத்துக்கு ஒரு வீடு கேட்குறாரு, நம்மளுக்கு அங்கே 18 லட்சத்துக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து சென்ட் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பூமி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா நம்மளுக்கு அசலே 2 ரூபா வருது, இங்கே ப்ரொமோட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கலாம். அப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், இந்த ஃபீல்டை வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக லாபம் குறையலாமல் ஒழிஞ்சோ நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதே வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இல்லைங்க போது அங்கே வேலை பார்க்குறவங்க கரெக்டாக கன்வியூ பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பூமியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு 6 மாதம் ஃபாரின் டூர் போயிட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயமா நீங்கள் இந்த ஃபீல்டை பார்க்க முடிய போச்சுன்னா மண்ணை யார் எடுத்துகிட்டு போயிட முடியாது, யார் கரைச்சி கொண்டு போயிட முடியாது. ஸோ அப்போ அங்கே வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறப்ப அங்கே வேல்யூ குடிக்கத்தான் செய்யு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வர்றவங்க வந்து அவங்களுக்கு தேவையே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்குறவங்க என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறாங்கிறது உங்களுக்கு நிறைய தெரியணும், விற்கிறவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க தெரியணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம வந்து எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி உருவாக முடியும். அதே விதத்தில் நீங்கள் லீகலான பிஸ்னஸ் பண்ணி பழகணும். இந்த மண் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான வியாபாரமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட குறிப்பிட்ட லாபத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு லீகல் தவறான இடத்து ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கனவு, சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் தான் ஒரு பிளாட் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை அப்படின்னா அவங்க மன உளைச்சல் காலாயிருவாங்க, நம்மளோட நேம்ஸ் வந்து ஸ்பாயில் ஆயிரு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்வில்ல வந்து நீங்கள் உருவாக்கிங்க, குட்வில்ல உருவாக்கிங்க. நிறைய இடத்த போய் பாருங்கள், எந்த இடத்த சொன்னாலும் வாங்குறீங்களோ இல்லையோ இடத்த என்ன விலைக்கு விற்கிதுன்னு பாருங்கள், அதே மாதிரி வாங்குறத சொன்னாலும் பாருங்கள். ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் அட்வான்ஸ் போடுங்க, ஒரு லாபத்துக்கு விற்று பாருங்கள், அடுத்து 2 சைட் அட்வான்ஸ் போடுங்க லாபத்துக்கு விற்று பாருங்கள். இல்லை ஒரு ப்ரொமோட்டர் போடுறாரு ஸ்டார்டிங்கில் வந்து விலை கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே ஒரு 5 சைட் எடுங்க, நீங்கள் கஸ்டமரை பிடிச்சி கொண்டு அவர் விலையை ஏற்றிடுவார், அவர் விற்கிற விலைக்கே நீங்கள் மார்க்கெட்டில் விற்று கொடுங்க. இப்படி இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற எந்த தொழிலில் வேணாலும் நீங்கள் பேனால் கணக்கு பார்க்கலாம், இந்த தொழிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மணியை கண்ணில் பார்க்கலாம். இந்த தொழிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈடுபடுங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராகலாம். ஸோ என்னோட வாழ்த்துக்கள். இப்போ தாராபுரம் திருப்பூர் உடன்பேட்டை உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது, எப்போ கோயம்புத்தூரில் உங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, அங்கே அப்பார்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவல் வில்லா பண்ண போகிறீங்களாங்கிறது உங்களோட கொஸ்டின். ஸோ இப்போ எங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா தாராபுரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தாராபுரத்தில் எந்த ரோட்டில் எடுத்துட்டிங்கனாலும் எல்லா ரோட்லேயும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ஏரியாவில் அங்கே ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் ரன்னிங் ஆகிடு. அடுத்து இப்போ பழனியில் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது, அடுத்து இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் பழனியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாராபுரத்தில் இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் திருப்பூரில் 2 நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லடத்தில் ஒரு மெகா டவுன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கராவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தில் அங்கே ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டிங்க, கோயம்புத்தூர் ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இதில் ஓடிட்டுருக்கு. இந்த 1 ஆர் 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ப்ரொமோட்டரே எதிர்பார்க்காத லெவலில் மிக அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவனாசி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீமிடியன் ஹோட்டல் இருக்குது. லீமிடியன் ஹோட்டலுக்கு கிளவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு போனோம்னா கதிர் காலேஜ் போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தொலைவில்
கதிர் காலேஜுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு 15 ஏக்கரை வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருப்போம். அதில் ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 ஏக்கரை வந்து கேட்டட் கம்யூனிட்டி இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் மக்கள் விரும்புகிற அளவுக்கு வந்து பிளாட்டாகவும் கொடுக்க போகிறோம், இண்டிவிஜுவல் வில்லாவும் கொடுக்க போகிறோம், அதில் அப்பார்ட்மெண்ட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திட்டிங்கன்னா ஒரு 250 வீடுகளுக்கு பக்கம் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட்டு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்குது, மிக அற்புதமான இடமா இருக்குது. ஏன்னு கேட்குறீங்கன்னா அந்த லீமிடியன் ஹோட்டலுக்கு கிளவர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து கேட் வருது. ஸோ அதுக்கு இதுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட வராது நம்ம நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. நியரஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அப்படியே நேர் ஆப்போசிட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் போடும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். ஓப்பனிங் ஜெர்மனிக்கு வாங்க, கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 or 2 months வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 3 months வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பனிங் செரமனி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க எங்கள் இந்த ஃபீல்டில். மேலும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து எனக்கு பெரு ஆதரவு கொடுத்த நல் உள்ளங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தொழிலில் வந்து எனக்கு நீங்கள் தான் எங்களோட முதலீடு. ஸோ நாங்கள் வந்து உங்களோட சேவகன் தானே ஒழிய நாங்கள் ஒரு பெரிய தொழிலோ ஒரு பிஸ்னஸோ எல்லாம் கிடையாது. மக்களோட தேவைகளை அறிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு வீடாகவும் கொடுக்கணும், வீட்டு மனைகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். ஒரு சொந்த வீடு என்பது உங்கள் கனவே, ஒரு பந்தமோடு தருவோம் இது உங்கள் மனைவே, நம்பிக்கையே உங்கள் முதலீடு, எங்கள் நாணயமே வெளிப்பாடு. நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம்.